ரெடியாக இருந்ததுண்டா. இப்போ சங்குகள் சிப்பிகள் எல்லாம் நாங்கள் வெட்டி எல்லாம் வச்சுருந்தா ஒரு நாளைக்கு ஒரு 10 மாலை அப்படி செய்யலாம். நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போறோம்னு சொல்லிச்சோன்னா, சிப்பிகளை பயன்படுத்தி கழுத்து மாலைகள் எப்படி செய்யறதுன்ற விஷயத்த தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நாங்கள் இங்க வந்து ஒரு காணொலி ஒன்று எடுத்து போட்டிருந்தோம் நாங்கள், அதாவது அந்த சிப்பிகளில் வந்து குருவி கூடு வந்து எப்படி செய்யறதுன்ற விஷயத்த வந்து இங்க வந்து நாங்கள் எடுத்து போட்டிருந்தோம் நாங்கள். அந்த வகையில் இப்போ நாங்கள் இங்க வந்து என்ன செய்ய போறோம்னு சொல்லிச்சோன்னா, கழுத்துக்கு போற அந்த மாலை வந்து எப்படி செய்யணும்ன்றதை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போறோம். அதுக்கு முதல் இது சம்பந்தமான விஷயத்தை வந்து நாங்கள் இந்த அக்காட்டை இருந்து கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் நிஷாந்தினி லோகஸ். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள்கிட்ட நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு காணொலி ஒன்று எடுத்து போட்டிருந்தோம் நாங்கள் அந்த குருவி கூடு செய்கிறது பற்றி. இப்போ எங்களுக்கு வந்து இந்த மாலை இங்கே எப்படி செய்கிறீங்கன்றதை வந்து செய்து காட்டுறீங்களா? ஓம் கட்டாயம் மாலை. சரி, அதுக்கு முதல் இங்கே வந்து நீங்கள் தனியைத்தான் ரெண்டு பேரும் செய்கிறீங்களா, இல்லாட்டி ஆக்கள் வேலைக்கு வச்சு செய்வீங்களா? நாங்கள் ரெண்டு பேரும் இப்போதைக்கு தனியாக செய்கிறோம். ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் கொடுத்து செய்து எடுக்கிறோம் நாங்கள் அவங்கள்ட்ட. இன்னும் பெர்மனண்ட்டாக வேலை கண்டு ஆக்கள் எடுக்கிறோம். சரி, அப்போ இந்த மாலைகள் செய்கிறதுக்கு நாங்கள் இருந்த பொருட்கள் எடுக்கிறீங்க? மாலைகள் செய்கிறதுக்கு நாங்கள் சிப்பிகள் ஊரிகள் எல்லாம் நாங்கள் எடுக்கிற சிப்பிகள் இருக்குது. மற்றது வந்து சில அந்த சின்ன சங்கு வகைகள் இங்கே இல்லை, அது வந்து நாங்கள் வாங்கி எடுத்து அதிலிருந்து செய்கிறது மாலைகள். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மாலை செய்யலாம்? ஒரு நாளைக்கு ஒரு 10 மாலை எல்லாம் ரெடியாக இருந்ததுண்டா. இப்போ சங்குகள் சிப்பிகள் எல்லாம் நாங்கள் வெட்டி எல்லாம் வச்சுருந்தா ஒரு நாளைக்கு ஒரு 10 மாலை அப்படி செய்யலாம். இப்போ நாங்கள் சிப்பிகளான ஒரு மாலை ஒன்று செய்ய போகிறோம். அதுக்காக சின்ன ஊரிகள் எடுத்துருக்குறேன். இதை வந்து நாங்கள் ஓட்டை போட்டு எடுத்துருக்கிறோம். சின்ன பின்னால் சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு எடுத்துருக்குறோம். இப்போ அதுக்காக மாலை கோர்க்கிறதுக்காக தங்குசு, எங்களுக்கு அளவான தேவையான தங்குசை நாங்கள் வெட்டி எடுக்க வேணும். இந்த மாலை முடிக்கிறதுக்கு முதல் நாங்கள் ஒரு அந்த மாலைக்குரிய ஃபெண்டனுக்காக ஒரு சின்ன சிப்பி ஒன்று எடுத்துருக்கிறேன். இதை நாங்கள் முதல் ஒட்டி வச்சா அது காஞ்ச பிறகு திரும்ப அந்த மாலையை நாங்கள் செய்ய முடியும். இந்த சங்கில் கொஞ்சம் நாங்கள் கம்மம் போட்டுட்டு இதுக்காக இந்த இப்படி ஜுவல்லரி செய்கிற ஒரு கம்பி ஒன்று எடுத்துருக்குறோம். அந்த சின்ன வளையம் வர கம்பி, அதை இந்த கம்மில் வச்சு ஒட்ட போகிறோம். இப்போ நாங்கள் இதை ஒட்டிட்டு இதை காயறதுக்காக வச்சுட்டு இப்போ மாலைக்காக
இந்த தங்குசுல இந்த ஊரிகளை நாங்கள் கோர்த்தெடுக்கலாம். ஊரிகள் ஒவ்வொன்றா நாங்கள் தங்குசில் கோர்த்தெடு. கோர்க்கும்போது நாங்கள் ஒரே பக்கத்துக்கு கோர்த்தெடுத்தால் தான் அது நேராக வரும் சங்கு. நாங்கள் கோர்த்ததை கொஞ்சம் தள்ளி தள்ளி எங்கள் எடுத்துட்டு கொஞ்சம் முத்துக்கள் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதுக்குரிய சங்குகளை அளவான அளவு நாங்கள் கோர்த்தெடுத்துக்கிறோம். இதில் இப்போ இந்த வளையங்களை நாங்கள் போட்டெடுக்கலாம். இதுக்கு தேவையான ஜுவல்லரி செய்யக்கூடிய ஒரு வளையம் நான் எடுத்துருக்குறேன். இந்த தங்குசில் ஒரு சின்ன முத்தொண்டு இந்த வளையம் நிற்கிறதுக்காக நான் போட்டெடுத்துருக்குறேன். இப்போ இந்த முத்துக்குள்ளால் இந்த தங்குசை போட்டு நான் இந்த வளையத்தை அப்படியே கட்டி எடுத்துக்கொள்வோம். மற்ற பக்கம் அதே மாதிரியான ஒரு வளையம் வந்து போட்டு கட்டிடுறோம்.
அதை கொழுகிறதுக்குரிய அந்த ஹுக்ஸ் இருக்குது, அதை ஒன்று எடுத்துக்கொள்கிறோம். இந்த வளையத்தில் அந்த ஹுக்ஸை போடும். தங்கு சவட்டி எடுத்துக்கொள்ளும். நீளமாக தேவைண்டா அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ராவாக ரெண்டு மூணு வளையங்கள் நாங்கள் அதில் போட்டுக்கொள்ளலாம். இப்போ இதுக்குரிய ஃபண்டன் நாங்கள் ஏற்கனவே செய்து வைத்தது இருக்குது, காஞ்சிருக்கும், அதை நாங்கள் இப்போ எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வளையம் நான் எடுத்துருக்குறேன், அதோட சேர்த்து கோக்க போகிறோம். வளையத்தில் நாங்கள் அந்த ஃபண்டனை கோக்கிறோம். சங்கில் நாங்கள் இப்போ ஒரு அழகான மாலை வந்து சரி, இது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதுதான் இந்த மாலை தான் அக்கா எங்களுக்கு இப்போ செய்து காட்டியிருந்தவா. இது வந்து தனியாக சிப்பியில் மட்டும்தான் செய்திருக்குது. இவ்வளவு நேரமும் இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த மாலையை செய்து காட்டினதுக்கு நன்றி அக்கா. நன்றி. சரி, இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காணொலியின் மூலம் இந்த கழுத்து மாலை சிப்பியை பயன்படுத்தி இந்த மாலை வந்து எப்படி செய்கிறதுன்றதை மிக தெளிவான செய்முறை விளக்கத்தோடு செய்து காட்டியிருந்தோம். இந்த காணொலி உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில், இதே மாதிரி மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன் நோமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம் நேர்களே.